வணக்கம் குழந்தைகளே, இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த கதை மிக பிரபலமான ஒரு எழுத்தாளர் ஜூல்ஸ் வெர்ன் என்பவர்களால் எழுதப்பட்ட ஒரு கதையாகும். அவர் வருங்காலத்தில் நடக்க போகிறத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே எழுதுவதில் வல்லவர். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே அவற்றை பற்றி தம்முடைய கதைகளில் எழுதியிருக்கிறார். 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், இவைகள் எல்லாம் இவருடைய பிரபலமான புதினங்கள். அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதன் மொழிபெயர்ப்பின் சுருக்கம் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கதையினுடைய துவக்கத்தில் யார் யார் இந்த கதையில் வருகின்ற கதாபாத்திரங்கள் என்பது வர்ணனையாளரை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லப்படுது. கதைக்குள்ளே போவோம். வர்ணனையாளர் சொல்கின்றார், என்னுடைய பெயர் பியரி, நான் ஒரு விலங்கியல் பேராசிரியர். கடலின் அடியில் உள்ள விலங்குகளை பற்றி ஆராய்வதில் எனக்கு ரொம்ப விருப்பம். இது 1886 அந்த சமயத்தில் கப்பல் மாலுமிகளுக்கிடையில் ஒரு அதிர்ச்சியான தகவல் பரவிச்சு. கடலில் கப்பல் போய்கிட்டு இருக்கும்போது பெரிய பெரிய கப்பல்களை உலோகத்தால் ஆன உடலை கொண்ட ஒரு விந்தையான விலங்கு வந்து தாக்குது அப்படிங்கிறது தான் அந்த பரபரப்பான செய்தி. அந்த விந்தை விலங்கை கண்டுபிடித்து அழிப்பதற்காக அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து ஒரு போர்க்கப்பல் புறப்பட்டது. கடல் பயணத்தில் திறமை வாய்ந்த ஃபராகட் என்பவர் அந்த கப்பலினுடைய தலைவராக இருந்தார். அவருக்கு துணையாக ஈட்டி எறிந்து திமிங்கலங்களை வேட்டையாடுகிறதுல வல்லவரான நெட்டுங்கிற வீரரும் அவர் கூட இருந்தார். பீரியாகிய நானும் என்னுடைய உதவியாளர் கான்சிலும் அந்த கப்பலில் போனோம். 3 மாதம் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே உள்ள பெருங்கடல் பரப்பில் ஒரு இடம் விடாமல் சளிச்சு தேடணும். அந்த விலங்கு எங்கள் கண்ணில் படவே இல்லை. எனவே கப்பல் எங்கள் நகரத்தை நோக்கி பயணிக்க தொடங்கியது. அப்போ பார்த்து பளபளப்பான உடலை கொண்ட அந்த விலங்கு மிக வேகமாக எங்கள் கப்பலை நோக்கி வந்தது. எங்களுடைய கப்பல் தலைவர் ஃபராகட் கட்டளையிட்டார், அந்த விலங்கை சுட்டு தள்ளுங்கள் அப்படின்னார். வீரர்கள் டகடகடகடகடகடகடகன்னு சுடத் தொடங்கினர். பீரங்கி குண்டுகள் அனைத்தும் அந்த விலங்கின் உடலை துளைக்க முடியாமல் தெரித்து விழுந்தன. நெட்டு வலிமை வாய்ந்த ஈட்டிகளை எய்தார். ஆதாலும் அந்த விலங்கை ஒன்றுமே செய்ய முடியல. அந்த விலங்கு நீரை பீச்சி அடித்தபடி எங்கள் கப்பலின் மீது வேகமாக மோதியது. நாங்கள் கப்பலில் இருந்து கடலில் தூக்கி வீசப்பட்டோம். நான் அப்படியே மயக்கமடைந்து போனேன். நான் கண்விழித்து பார்த்தபோது உலகத்திலான அந்த கொடிய விலங்கின் மீது படுத்திருந்தேன். எனக்கு முன்னாடி என்னுடைய உதவியாளர் கான்சிலும் நெட்டும் அமர்ந்திருந்தனர். நெட்டு சொன்னார், நம்ம தேடி வந்த விலங்கு இதுதான். உண்மையில் அது விலங்கே கிடையாது, இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னாரு நெட்டு. நீர்மூழ்கி கப்பல்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே ஜூல்ஸ் வெர்ன் நீர்மூழ்கி கப்பலை குறித்து எழுதியிருப்பது ஆச்சரியமிக்க ஒரு செய்திதான். நாங்கள் அந்த நீர்மூழ்கி கப்பலின் மீது வேகமாக தட்டி உள்ளே இருப்பவர்களை உதவிக்கு அழைத்தோம். நீண்ட நேரத்துக்கு பிறகு மேல் பக்கத்தில் இருந்த மூடி திறக்கப்பட்டுச்சு. உள்ளே இருந்து வந்தவர்கள் எங்கள் மூவரையும் சிறைபிடித்து ஒரு அறைக்குள் வைத்து பூட்டினர். அடுத்த நாள் காலையில் கப்பல் தலைவர் எங்கள் அறைக்கு வந்தார். தன்னுடைய பெயர் நெமோ என்று அவர் தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டார். இந்த நீர்மூழ்கி கப்பல் பேர் நாட்டிலஸ். இதை ஒரு விந்தையான விலங்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருக்கேன். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட நீங்க எந்த காலத்திலும் இங்கிருந்து விடுதலையாக முடியாது. எனக்கான ஒரு தனி உலகத்தை இந்த நீர்மூழ்கி கப்பலிலேயே நான் உருவாக்கி வைத்துள்ளேன் என்றான் அந்த கப்பல் தலைவன். எனது நம்பிக்கைக்குரிய வேலையாட்கள் இங்கு இருக்கிறார்கள். எங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் கடல்வாழ் உயிர்களிடம் இருந்தே உருவாக்கிக் கொள்கிறோம். இனி நான் கரைக்கு திரும்பவே மாட்டேன். உங்களையும் திரும்ப விட மாட்டேன் என்றார் நமோ. நாங்க அதிர்ச்சியில உறைந்து போனோம். அவரது மனத்தை மாற்ற முடியாது என்பது எங்களுக்கு புரிந்து போயிடுச்சு. ஆனால் எப்படியாவது இந்த கப்பலிருந்து தப்பிச்சாகணும். நாங்கள் மனசுக்குள்ளே திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தோம். ஆழ்கடலுக்கு அடியில் நீர்மூழ்கி கப்பலில் எங்களது பயணம் தொடர்ந்தது. அந்த நீர்மூழ்கி கப்பலில் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு எனக்கு நமோ அனுமதி கொடுத்திருந்தார். கப்பலில் மிகச்சிறந்த நூலகம் ஒன்றும் மிகப்பெரிய அருங்காட்சியகம் ஒன்றும் இருந்துச்சு. இந்த அரிய அறிவு கருவூலங்கள் யாருக்கும் பயன்படாமல் ஆழ்கடலில் மூழ்கி கிடக்கின்றனவே என நான் வருந்தினேன். இந்த கப்பல் எந்த கடல்ல எந்த பகுதியில் இருக்குது, கடலுக்கு அடியில் எவ்வளவு ஆழத்தில் இருக்குது, இதையெல்லாம் துல்லியமாக காட்டும் பெரிய திரை ஒன்று எங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. இந்த கப்பல் செல்வதற்கான ஆற்றல் எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்மோட்ட கேட்டேன். இந்த கப்பல் செல்வதற்கும் இங்குள்ள விளக்குகள் எரிவதற்கும் தேவையான மின்சாரத்தை தயாரிக்கும் கருவிகள் இங்கேயே உள்ளன என்றார் அவர். சரி, கப்பலை ஆழத்துக்கும் கடல் மேல்மட்டத்துக்கும் எப்படி கொண்டு போறீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த கப்பலில் மிகப்பெரிய நீர்த்தொட்டிகள் உள்ளன. அவற்றில் தண்ணீரை நிரப்பும் போது கப்பல் கடலுக்கு அடியில் போகும். அந்த தண்ணீரை எந்திரங்கள் மூலம் வெளியேற்றும் போது கப்பலில் எடை குறைவதால் கப்பல் கடல் மட்டத்துக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லி விளக்கினார் நம்ம. எல்லாம் சரி,
அனைவருக்கும் மூச்சு விடுவதற்கான காத்து எப்படி கிடைக்குது அப்படின்னு. சில நாட்களுக்கு ஒரு முறை கப்பல் கடல் மட்டத்திற்கு மேலே வரும்போது அதன் மேல் மூடியை திறந்து காற்றை புதுப்பித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கு காற்றை சேகரித்து வைத்துக் கொள்ளும் பைகள் இருக்கிறது. அவற்றை முதுகில் கட்டிக்கொண்டு அதன் முகமூடியை முகத்தில் வைத்துக் கொண்டால் 9 மணி நேரம் வரைக்கும் கடலை நீந்த முடியும் என்றார் அவர். இது எல்லாமே ஜூல்ஸ் வெர்ன் எழுதுவதற்கு பின்னாடி பல 100 வருஷங்கள் கழித்த பிறகுதான் உருவான தொழில்நுட்பங்கள். அதையெல்லாம் அந்த மனுஷன் தீர்க்கதரிசியை போல முன்னாடியே சொல்லியிருக்கிறார். இப்படியாக எங்களது பயணம் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. அந்த நீர்மூழ்கி கப்பலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற எங்கள் முயற்சி பலமுறை தோல்வியிலேயே முடிந்தது. ஒரு நாள் திடீர்னு கப்பல் கடல் மட்டத்தில் நின்றுவிட்டது. என்னாயிற்று என்று நான் நமோவிடம் கேட்டேன். கடலுக்குள் இருக்கும் கடல் பூச்சி எனப்படும் மணல் திட்டில் கப்பல் சிக்கிக்கொண்டு விட்டது. இன்னும் 1 வாரத்தில் முழுநிலவு நாள். அந்த நாளஞ்சு கடலில் நீர்மட்டம் உயரும். அப்போ நம்முடைய நீர்மூழ்கி கப்பல் தானாகவே நீர்மட்டத்தில் மிதக்க தொடங்கிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நமோ. நாட்டிலஸின் மேல்தளத்தில் நின்று பார்த்தபோது சற்று தொலைவில் ஒரு தீவு தெரிந்தது. நாட்டிலஸ் அப்படின்னா கப்பல். மேல்தளத்திலிருந்து பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு தீவு இருந்துச்சு. நிமோவிடம் அனுமதி பெற்று நானும் நெட்டும் கான்சிலும் ஒரு படகை எடுத்துக்கொண்டு அந்த தீவிற்கு சென்றோம். அங்கிருந்து ஏராளமான காய்கறிகளை சேகரித்து கொண்டு படகில் ஏறினோம். திடீர்னு அந்த தீவை சேர்ந்த மனிதர்களை கொண்டு தின்னும் வழக்கமுடையவங்க எங்களை துரத்தி கொண்டு வந்தார்கள். நாங்கள் மிகுந்த அச்சத்தோடு விரைவாக படகை செலுத்திக் கொண்டு கப்பலுக்குள் வந்து சேர்ந்தோம். ஏராளமான படகுகளில் அந்த மனிதர்கள் எங்கள் நாட்டிலசை சூழ்ந்தார்கள். நாங்கள் மேல்முடியை இறுக மூடிக்கொண்டு உள்ளே இருந்தோம். இந்த முற்றுகை 6 நாட்கள் தொடர்ந்தது. 7ஆம் நாள் முழு நிலவு நாளன்று கடல் மட்டம் உயர்ந்தது. இப்போ நம்ம மூடியை திறந்து காட்சி புதுப்பித்துக் கொண்டு நமது பயணத்தை தொடங்கலாம் என்றார் நமோ. மேல்மூடியை திறந்தால் அந்த மனிதர்கள் உள்ளே வந்து விடுவார்களே என்று நான் அஞ்சினேன். நமோ சிரித்தபடியே மேல்மூடியை திறந்தார். உள்ளே இறங்கிறதுக்கு ஏணியில் கால் வச்சவங்க அவ்வளவுதான் அலறிக்கிட்டு ஓட்டம் பிடித்தனர். அந்த ஏணியில் மின்சாரம் பாய்ச்சி இருந்தார் நமோ. அதுக்கு பிறகு நாங்கள் காட்சி புதுப்பித்துக் கொண்டு பயணத்தை தொடர்ந்தோம். பல நாட்கள் பயணத்துக்கு பிறகு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அருகில் நாட்டில் சென்று கொண்டிருந்தது. இது முத்துக்குளிக்கும் தொழில் சிறப்பாக நடைபெறும் இடம், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னார். இந்த ஆண்டுக்கான முத்துக்குளிக்கும் பருவம் இன்னும் தொடங்கலை. அப்படின்னாலும் நம்ம காட்சி பைகளை கட்டிக்கொண்டு கொஞ்சம் முத்து சிப்பிகளை சேகரிச்சுட்டு வருவோமா அப்படின்னு கேட்டார் நமோ. நானும் கப்பல் தலைவர் நமோவும் கடலுக்கடியில் போனோம். அங்கே தன்னந்தனியாக ஒரு இந்தியர் முத்துக்குளிப்பதற்காக கடலுக்குள் இறங்கினார். அவர் காட்சி பைகள் இல்லாமல் மூச்சை அடக்கி கொண்டு முத்து சிப்பிகளை சேகரிக்க தொடங்கினார். அப்போது அந்த மனிதரை நோக்கி ஒரு சுறாமீன் வேகமாக பாய்ந்து வந்தது. நமோ தம் கையில் இருந்த நீளமான வாளினால் அந்த சுறாமீனை குத்தி கிழித்து அந்த மனிதரை காப்பாற்றினார். ஒரு இந்தியரை காப்பாற்றிய மனநிறைவோடு நாங்கள் மீண்டும் நாட்டிலசுக்கு திரும்பினோம். எங்கள் பயணம் மீண்டும் தொடர்ந்தது. வழியில் நாங்கள் பல வகையான விந்தைகளை கண்டோம். இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில் நடைபெற்ற போரின் போது கடலில் மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்களை பார்த்தோம். அந்த கப்பல்களில் சிதைவுகளில் இருந்து தங்கம் வெள்ளி வைரம் போன்றவற்றை அள்ளிக்கொண்டோம். இன்னொரு இடத்துல கடலுக்கு அடியில தீப்புழம்பை கக்கிக் கொண்டிருக்கும் எரிமலையை கண்டு வியந்தோம். அதன் அடியில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாளில் பூகம்பத்தால் கடலுக்குள் மூழ்கி போன அட்லாண்டிஸ் என்னும் நகரத்தின் இடிபாடுகளை கண்டோம். பிறகு பூமியின் தென் துருவத்திற்கு போனோம். அங்கே பெண்குவின் கடல் சிங்கம் போன்ற அரிய பறவைகளையும் விலங்குகளையும் கண்டோம். அங்கிருந்து திரும்பும் வழியில் மிகப்பெரிய ஆக்டோபஸ் ஒன்றுடன் போரிட்டு அதனை கொன்றோம். இப்படியே எங்கள் பயணம் தொடர்ந்தது. நாட்கள் கடந்தது. மீண்டும் நிலப்பரப்பை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் இழந்து விட்டோம். ஒரு நாள் தூரத்துல கரை ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு எப்படியாவது தப்பிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் மூவரும் வந்தோம். அதன்படி கப்பலுடன் இணைத்திருந்த சிறிய படகு ஒன்றில் ஏறினோம். அப்போது நாட்டிலஸ் ஒரு பெரும் கடல் சுழலுக்குள் சிக்கிக் கொண்டது. கப்பலுடன் இணைந்திருந்த எங்கள் படகும் சுழலில் சிக்கிக் கொண்டது. அதன் மேல்தளத்தில் நின்று கொண்டிருந்த நாங்கள் மூவரும் கடலுக்குள் தூக்கி வீசப்பட்டோம். நாங்கள் கண் முழிச்சு பார்க்கப்போ நார்வே நாட்டின் கடற்கரையில் மீன் பிடிக்கிற ஒருத்தருடைய குடிசையில் இருந்தோம். அதுக்கு பிறகு நாட்டிலஸுக்கு என்ன நேர்ந்ததுங்கிறத பற்றியோ நெமோவுக்கு என்ன ஆச்சுங்கிறத பற்றியோ எங்கள் யாருக்கும் எந்த செய்தியும் கிடைக்கல. இதுதான் அந்த கதை. பியரி அப்படிங்கிற ஒரு மனுஷர் மூலமாக நீர்மூழ்கி கப்பலை குறித்த ஒரு காரியத்தை அது கண்டுபிடிக்கப்படுவதற்கு 100 வருடங்களுக்கு முன்பாகவே, பல 100 வருடங்களுக்கு முன்பதாகவே ஜூல்ஸ் வென் வந்து நீர்மூழ்கி கப்பலை பற்றி எழுதியிருக்கிறார். நன்றி.